சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக மாறவுள்ள தொடரூந்து நிலையங்கள். அடையாளம் காணப்பட்ட தொடரூந்து நிலையங்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பிரதேசங்கள் என்பனவற்றை சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்களாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக இந்த வருடத்தில் 162 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய பண்டாரவளை, நானுயா தொடரூந்து நிலையங்களும், மன்னார் கற்பெட்டி, மட்டக்களப்பு முதலான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பிரதேசங்களும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. சுற்றுலாத்துறை அமைச்சின் மூலம் இதுவரையில் 6 தொடரூந்து நிலையங்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்களாக அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடரூந்து திணைக்களத்துடன் இணைந்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய தொடரூந்து நிலையங்களாக அவை தரமுயர்த்தப்பட உள்ளன. தொடரூந்து நிலையங்களை அலங்கரித்தல், ஓய்வு அறைகளை அலங்கரித்தல், சுற்றுலா வசதியுடன் கூடிய மத்திய நிலையங்களை நிர்மாணித்தல், நவீன இருப்பிட வசதிகளை உருவாக்குதல், இயற்கை கழிவறை வசதிகளை மேம்படுத்தல் ஆகியன இந்த திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.